வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் என் லதா. தேனி மாவட்ட போடியில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரான திரு ரவீந்திரநாத் குமார் போடியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் 33 வார்டுகளிலும் வார்டு வாரியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் கூட்டத்தினிடையே பேசும் திரு ரவீந்திரநாத் முதலில் அவர்களை நலம் விசாரித்து, பின்பு உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாக்களியுங்கள், போடியை என் தந்தை துணை முதல்வர் வழியில் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வேன் என்றும், போடிக்கு இன்னும் ஒரு வருடத்தில் ரயில் போக்குவரத்து வசதியை கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், போடிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களின் தேவைகளுக்கு ஏற்ப பிரதமர் மோடியிடம் கேட்டு அதை பெற்றுத்தருவேன் என்றும், கேரள பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு செல்லும் மக்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து மானியம் பெற்றுத்தருவேன் என்றும் தெரிவித்தார். இதுவரை போடி பகுதிக்கு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன் அவர்களும் 33 வார்டு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து திட்டங்களும் முக்கியமா இங்க இருக்கிறவங்களாம் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உலகம் மஞ்சு கேரளால எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய மானியங்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து மானியங்களும் உதவிகள் அனைத்தையும் இந்த பகுதியோட மக்களுக்கு நிறைவாக வீடு வீடாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் உழைப்பேன் என்று தெரிவிச்சுக்கிட்டேன்.